திருப்பாவை பாசுரம் 8. கீழ்வானம் வெள்ளன்று எருமை சிறு வீடு, மெய்வான் பரந்தனக்கான் மிக்குள்ள பிள்ளைகளும், போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை, கூவுவான் வந்து நின்றோம் கோது களமுடைய, பாவாய் எழுந்திராய் பாடி பறைகொண்டு, மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய, தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால், ஆ என்று ஆராய்ந்து அருளேலோரெம்பாவாய். 8வது பாசுரத்துல கண்ண பரமாத்மாவோட அந்த வலிமைய பத்தி ஆண்டாள் சொல்றா. இன்னைக்கு அலங்காரம் நாம அத மாதிரிதான் பண்ணிருக்கிறோம். கேசி அரக்கன் குதிரை வடிவுல வந்ததுனால குதிரை வச்சு அவனுக்கு முன்னாடி விளக்கு வச்சிருக்கிறோம். அதே மாதிரி அம்சனால அனுப்பப்பட்ட மல்லரை உருவப்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஒரு அரக்க முகம், அதுக்கு முன்னாடியும் விளக்கு வச்சிருக்கிறோம். அவ்வளோ வலிமையான கண்ணனை பாடுறதுக்காக போனாங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் அழகா வழிபட்டு அவங்க எல்லாம் நிக்கிற மாதிரி பாவை விளக்கு, அதுவும் பணிஞ்சு வேண்டி நிக்கிற மாதிரியான ஒரு பாவை விளக்க அழகா கையில ஏந்தி பாவைகள் நிக்கிறாங்க. ரொம்பவே அழகா இருக்கு. வானமே வெளுத்துருச்சு, நீ இன்னும் எழுந்து வரல. மாடு எல்லாம் மேய்ச்சலுக்காக புல் இருக்கக்கூடிய மைதானத்துக்கே வந்துருச்சு, நீ இன்னும் எந்திரிக்காம இருக்க. நாம யார பார்க்க போறோன்னு தெரியுமா தெரியாதா உனக்கு? கண்ணன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? கேசின்னு சொல்லக்கூடிய அரக்கன் குதிரை வடிவுல வந்து கண்ணனை அழிக்க பார்த்தான். அவனுடைய வாய கிழிச்சு அந்த குதிரை வடிவுல வந்த அரக்கனை கண்ணன் அழிச்சான். கம்சனால அனுப்பப்பட்ட மல்லர்களை, ஒவ்வொரு உருவமா வந்த மல்லர்களை தோற்கடிச்ச கண்ணனை தான் நாம பாட போறோம். அப்படி வலிமையான கண்ணன், அவனுடைய இந்த நோன்பை நாம நோக்கிறோம் அப்படின்னா, அவன் நமக்கு வந்து வேணுங்கிற எல்லாத்தையும், அதுவும் ஒரு பதற்றத்தோட வருவானா கண்ணன் குடுக்கறதுக்காக, நமக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் செய்யறதுக்கு அவன் வருவான். அப்படிப்பட்ட கண்ணனை தான் நாம பாட போறோம், நாம அவனை வணங்க போறோம், எந்திரிச்சு வா அப்படின்னு சொல்லி இவ்வளவு அழகா அந்த தோழிய அழைக்கிறான். ஒவ்வொரு பாசுரத்திலையும் ஆண்டாள் வந்து ஒவ்வொரு திவ்ய தேசத்தை சொல்றா அப்படிங்கிறாங்க. அப்படி இது வந்து சின்ன காஞ்சிபுரம் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள், அத்திவரதர் இருக்கக்கூடிய அந்த வரதராஜ பெருமாளை, ஏன்னா அதுல தேவாதி தேவன் ஒரு வார்த்தை வரும், அந்த பெருமாள் தான் தேவாதி தேவன் அழைக்கப்படக்கூடிய வரதராஜ பெருமாளை தான் இந்த இடத்துல ஆண்டாள் சொல்லியிருக்கா அப்படின்னும் சொல்லுவாங்க. நாளை காலை பாசுரம் 9 உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.